அஸ்லாம் வலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சிக்கன் பர்கர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது டொமேட்டோ கெச்சப், பர்கர் பிரெட், ரெண்டு குக்கும்பர், லெட்டஸ், ஏதாவது ஒரு சிப்ஸ் வெரைட்டிஸ் எடுத்துக்கோங்க. இது கூடவே க்ரீம் சீஸ் தேவைப்படும், மைனஸ், அதுக்கப்புறமா சில்லி சாஸும் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு சீஸ் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே ஆனியன், அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கீமாவை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் கீமாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம், ஷேலோ ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். இப்போ மறுபடியும் இன்னொரு தவாவில் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பர்கர் ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக ஹீட் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பர்கர் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் வந்து நம்ம க்ரீம் சீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் வந்து டொமேட்டோ கெச்சப் வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க லெட்டஸ் வந்து வச்சிடலாம். லெட்டஸ் இல்லாதவங்க இதுக்கு பதிலாக வந்து கேபேஜ் லீஃப் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன், அதுக்கப்புறமா ஆனியன் வச்சுக்கோங்க. ரெண்டு குக்கும்பர் ஸ்லைஸை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி மைனஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கும் மேலே சீஸ் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சிப்ஸ் வெரைட்டிஸை இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம தவாலையோ அப்படி இல்லைன்னா அவன்லேயோ ஹீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் பர்கர் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்லாம் வலைக்கும்.